ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரவுண்டானா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இல்லை ரவுண்ட் அபவுட் அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு வட்ட வடிவத்தில் இருக்கிற ஒரு ஜங்ஷனை எப்படி நம்ம கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் ஒரு டெமோவோட நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வட்ட வடிவத்தில் இருக்கிற ஒரு ஜங்ஷன் வந்து எதுக்காக வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிக்னலை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட்டே பண்ணாங்க. அப்போ அதில் வந்து மினிமம் வந்து ஒரு 4 ஜங்ஷன் வந்து அந்த இடத்துல இருக்கும், சரியா? அந்த சர்க்கிளோட 4 எண்டுலையுமே வந்து உங்களுக்கு என்ட்ரிஸ் இருக்கிற, என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போது அந்த இடத்துல சிக்னல் வந்து இருக்காது அப்படிங்கிற பட்சத்தில், நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம வந்து டிராஃபிக் ரூலை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் வந்து எந்த விதமான ஒரு டிராஃபிக் ஜாம் இல்லாமல் அந்த இடத்துல வந்து வெஹிக்கிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோட்டிங் ஆகிட்டே இருக்கும், சரியா? பட் நம்மளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், டிராஃபிக் ரூலை வந்து ஓவர் ரூல் பண்ணிவிட்டு அங்கங்கே ஊடால போய் நிற்கும் போது இந்த மாதிரியான ஒரு ரவுண்டான ஜங்ஷனில் வந்து அதிகமான டிராஃபிக் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். அப்போது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த டிராஃபிக் ரூலை இந்த ஒரு ரவுண்டானால் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், சரியா? ஃபர்ஸ்ட்டு அதை வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ இந்த அனிமேஷனில் இந்த ஒரு ரவுண்டானால் நம்ம எப்படி வந்து டிராஃபிக் ரூலை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியராக வந்து நம்ம இதில் நம்ம பார்க்கலாம். யூஸ்வலாகவே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இந்த மாதிரியான ஒரு சர்க்குலர் ஜங்ஷனில் வந்து சிக்னல் வந்து ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் வந்து லெஃப்ட் போகிறதா இருந்தாலும் சரி, ரைட் போகிறதா இருந்தாலும் சரி, நம்ம ப்ராப்பராக வந்து சிக்னல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே நீங்கள் பார்க்கலாம், இங்கே வந்து ஒரு கார் வந்து லெஃப்ட் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணுது, சிக்னல் கொடுத்து தான் பண்ணுறாங்க. இப்போ ரவுண்டானால் எப்படி நம்ம என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆல்ரெடி இங்கே ஒரு கார் வந்து அந்த ரப்பர் பேண்டுன்னு சொல்லுவோம் இதை, அந்த ரவுண்டானா ஏரியாக்குள்ளே வந்து உங்களுக்கு என்ட்ரி ஆகுது. பட் இங்கே இந்த ப்ளூ கலர் கார் வந்து இன்னுமே வந்து என்ட்ரி ஆகலை. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கார் வந்து நீங்கள் போகக்கூடிய அந்த டைரக்ஷனுக்கு கிராஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து லெஃப்டில் போகிறோம், இண்டிகேட்டர் வந்து லெஃப்டில் போட்டிருக்கோம், இவங்க ரைட்டில் போகிறாங்க. இப்போ உங்களோட ஏரியாவை வந்து இவங்க கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ஜங்ஷனுக்குள்ளேயே நீங்கள் என்ட்ரி ஆகி உங்களோட லெஃப்ட் ட்ராக்கை வந்து நீங்கள் எடுக்கணும். இப்போ நம்ம ஒரு லெஃப்ட் டர்ன் வந்து நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ உங்களோட லேன் வந்து நீங்கள் லெஃப்ட் மோஸ்ட் லேனில் நீங்கள் ஆக்சுவலாக வந்து லெஃப்ட்டுக்கு வந்து நீங்கள் வரணும், வர்றீங்க. நீங்கள் இண்டிகேட்டர் கொடுத்துட்டு அந்த அதர் நீங்கள் லெஃப்ட்டில் கூட என்ன பண்ணணும், அதே லேனில் தான் வந்து நீங்கள் லெஃப்ட் எடுக்கணும். ஓகே, மேபி இந்த ட்ராக்ல வந்து என்ன பண்ணுவாங்க, ரைட்லேருந்து வர்றவங்க வந்து உங்களுக்கு வருவாங்க. ஓகே, இப்போ ரைட் டர்ன் வந்து நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் உள்ளே வரும்போது ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டுட்டு உள்ளே வரீங்க. டில் என்ன அப்படின்னா, இந்த ஆப்போசிட் ஜங்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்போசிட் ஜங்ஷனை நீங்கள் கிராஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து ரைட் இண்டிகேட்டர் தான் வந்து நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இங்கே வந்து லெஃப்ட் டேர்ன் வந்து எடுக்க போகிறீங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும், இண்டிகேட்டர் வந்து லெஃப்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணி லெஃப்ட்டில் வந்து நீங்கள் ஃபார்வர்டில் முன்னாடி போகணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு யூ டேர்ன் எடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த கார் வந்து திரும்பி இந்த ட்ராக்கில் வரணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு இங்கேயே போயிட்டு இப்படி நீங்கள் யூ எடுக்கக்கூடாது, கம்பல்சரியாக ரவுண்டானாவை நீங்கள் கிராஸ் பண்ணி தான் நீங்கள் வரணும். அப்போ நீங்கள் ஃபார்வர்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த ட்ராக்கை பிடிக்கிறீங்க. அதாவது நியரர் டு த சர்க்கிள்குள்ளே அந்த ட்ராக்கை தான் நீங்கள் பிடிச்சிட்டு இண்டிகேட்டர் நீங்கள் பார்க்கலாம். இங்கே ரைட் சைடு இண்டிகேட்டர் தான் வந்து நீங்கள் கம்பல்சரி இங்கே போட்டுகிட்டே இருக்கீங்க. எப்போ வரைக்கும் அப்படின்னா, இங்கே உள்ள இந்த ஜங்ஷனை நீங்கள் ரீச் பண்ணுற வரைக்கும் ரைட் சைடு இண்டிகேட்டர்லேயே தான் வரணும். அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் லெஃப்ட்டுக்கு மாற்றிட்டு இந்த ரோடை வந்து கிராஸ் பண்ணி நீங்கள் வரீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லேனை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அதாவது இப்போ இங்கே வந்து ரைட்டில் இருக்கோம், ஆக்சுவலாக வந்து இப்போ நான் ரைட்டுக்கு இந்த இடத்துக்கு போகிறோன்னா இந்த லேனில் தான் போகணும். பட் இருந்தால் கூட நீங்கள் இங்கே போகணும் அப்படின்னா, நீங்கள் ப்ராப்பராக வந்து வெஹிக்கிள்ஸ் வருதா இல்லையாங்கிறத நல்லா செக் பண்ணிவிட்டு, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரியே இண்டிகேட்டர் வந்து இங்கே பார்க்கலாம். நீங்கள் வந்து லேன் சேஞ்ச் பண்ணும்போது முன்னாடியே நீங்கள் வந்து இண்டிகேட்டரை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்த ரைட் டர்னில் வந்து என்ன பண்ணோம், இண்டிகேட்டரே வந்து இங்கே வந்து தான் சேஞ்ச் பண்ணோம். பட் இந்த லேன் கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம இண்டிகேட்டரை வந்து லெஃப்ட்டுக்கு மாற்றி அதுக்கப்புறம் தான் நீங்கள் லேனை வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஸ்ட்ரைட்டை வந்து எப்படி நம்ம எடுக்கணும். இப்போ நம்ம பார்க்குறது ஒரு சிங்கிள் லேன் தான். அப்போ இந்த சிங்கிள் லைனில் நீங்கள் ஸ்ட்ரைட் போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட இந்த லெஃப்ட்டு ஜங்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஜங்ஷன், இந்த ஜங்ஷனை கிராஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் எதுவும் கொடுக்கக்கூடாது. அப்படி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கேருந்து நீங்கள் டேரெக்டாக லெஃப்ட் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால் இந்த போர்ஷனை நீங்கள் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு
ஆப்போசிட்டில் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் போயிட்டே இருக்கலாம். இதே இது ஒரு ஒரு ஃபோர் ட்ராக் இருக்குது, அதாவது நல்ல ஒய்டரான ஒரு ரோடு அப்படின்னா, ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் இந்த இந்த லேனை நீங்கள் கிராஸ் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் இண்டிகேட்டர் போட்டு அண்ட் தென் ஃபார்வர்டில் முன்னாடி போகிறீங்க. ஆ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கலாம், நமக்கு முன்னாடி ஃப்ளைஓவருக்கு மேலே ஒரு ரவுண்டானா வந்து நமக்கு தெரியுது, இங்கே நீங்கள் ஃப்ரண்ட்டில் பாருங்கள். ஸோ இதில் வந்து எப்படி நம்ம ட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் கியர் போட்டு காரை மூவ் பண்ணிக்கிறேன். ரைட், ஸோ ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணி முதல் ஃப்ளைஓவருக்கு மேலே ஏறுவோம். இப்போ இந்த ரவுண்டானால் நமக்கு வந்து ரெண்டு நாலு எக்ஸிட் வந்து நமக்கு கிடைக்குது. அப்போ விச் மீன்ஸ் என்னென்னா, இங்கே ஒரு லெஃப்ட் நம்ம போகலாம், ரைட்டு போகலாம், இல்லை ஸ்ட்ரெயிட் போகலாம், இல்லை நம்ம வந்து யூ டர்ன் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நாலு எக்ஸிட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரைட் சைடு வந்து நம்ம போக போகிறோம். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ரைட் சைடு ட்ராக்கில் தான் நம்ம போகிறேன். இப்போ நம்ம ஏற்கனவே இந்த சிக்னலில் பார்த்த மாதிரி, இன்கேஸ் நீங்கள் லெஃப்ட் எடுக்கணும் அப்படின்னா, இந்த லெஃப்ட் மோஸ்ட் ட்ராக்கில் தான் வந்து நீங்கள் போகணும். போயிட்டு நீங்கள் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு இங்கே எக்ஸிட்டில் இங்கே உங்களுக்கு ரைட் சைட்லேருந்து யாராவது வராங்களான்னு பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், லெஃப்ட் எடுக்கணும். இப்போ நம்ம போக போகிறது ரைட்டு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரைட்டில் போயிட்டு இண்டிகேட்டர் வந்து பாருங்கள், இப்போ நான் ரைட்டில் நான் போட்டிருக்கேன். ஸ்லோவாக என்ன பண்ணுங்கள், போங்க. ஏன் அப்படின்னா, இங்கே நமக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இங்கே சிக்னல் வந்து இருக்காது. அதனால் எல்லாருமே வந்து அவங்களோட எக்ஸிட்டை நோக்கி என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருவாங்க. ஆக்சுவலாக சிக்னல் படி இன்கேஸ் இங்கே நமக்கு வந்து ஆல்ரெடி ரவுண்டானால் யாராவது இருந்தாங்க அப்படின்னா நம்ம உள்ளவே போகக்கூடாது. பட் நமக்கு இருக்கிற டிராஃபிக்கில் வந்து அது பாசிபிலிட்டி இருக்காது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஃபார்வர்டில் இப்போ பாருங்கள் பின்னாடி ஹார்ன் அடிக்கிறாங்க. நம்ம லைட்டாக ஸ்லோ பண்ணோன்னா கூட நமக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி ஹார்ன் கிடைக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ரைட் எக்ஸிட் வந்து உள்ளே போகிறேன். ஸோ ரைட் சைடில் போகும்போது என்ன பண்ணுறோம், ஸ்டேரிங்கை வந்து நல்லா நீங்கள் ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹோல்ட் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் இப்படி போயிட்டே இருக்கும்போது லைட்டாக நீங்கள் இப்படி விட்டிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் மோஸ்ட் வர்ற வண்டியை வந்து உங்கள் நீங்கள் இடிப்பீங்க. இப்போ நான் லெஃப்ட்டில் போகிறேன், இண்டிகேட்டர் லெஃப்ட் கொடுக்குறோம். அதனால் இந்த லெஃப்ட் இண்டிகேட்டரில் ஐ மீன் இந்த லெஃப்ட் ட்ராக்கில் வந்து நம்ம கீழே இறங்க போகிறோம். சரியா, ரைட். அப்போது இன்கேஸ் நீங்கள் இதே இதில் கம்ப்ளீட் ரைட் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா, எக்ஸிட் நீங்கள் போகிற வரைக்கும் ரைட் சைடு இண்டிகேட்டரை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், இண்டிகேட்டர் வந்து நீங்கள் ஸ்விட்ச் பண்ணணும். ஓகே, இப்போது அதே ரவுண்டானால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லெஃப்ட் எடுக்க போகிறோம். அதனால நம்ம என்ன பண்ணணும், லெஃப்ட் மோஸ்ட் ட்ராக்கு வந்து நம்ம போகணும். நீங்கள் லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போடுங்க, பின்னாடி என்ன வெஹிக்கிள் வருதுன்னு பார்த்துட்டு ப்ராப்பராக நீங்கள் என்ன பண்ணணும், சிக்னல் கொடுத்துட்டு லெஃப்ட் போங்க. இந்த லெஃப்ட் ட்ராக்ல நம்ம போயிட்டே இருக்கலாம். போனதுக்கப்புறமா அந்த ரவுண்டானாவை நீங்கள் அப்ரோச் பண்ண உடனே நீங்கள் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு ஸ்லோவாக வந்து லெஃப்ட் எடுக்கணும். இன்கேஸ் அந்த ரவுண்டானால் யாராவது வந்து அங்கே ஆல்ரெடி வந்து என்ட்ரி ஆயிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வே கொடுத்துட்டு தான் வந்து நீங்கள் என்ட்ரி போகணும். சரியா, இப்போ நம்ம ஃப்ரெண்டில் போகலாம். ஸோ போனோன்னா இப்போ நமக்கு அங்கே தான் வந்து இந்த ரவுண்டான வருது. இங்கேயே நம்ம என்ன பண்ணலாம், இண்டிகேட்டர் கொடுக்குறோம், நம்ம லெஃப்ட் போக போகிறோம் அப்படின்னு சொல்லி. சரியா, அங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கருமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க என்ட்ரியில். ஜஸ்ட் அதனால் நம்ம ரொம்ப நல்லாவே வந்து ஸ்லோவாக போகிறோம். இப்போ நான் கியர் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் கியர் போட்டு தான் நான் மூவ் பண்ணுறேன். இப்போ நம்ம லெஃப்ட் வந்து இந்த இடத்துல ஃப்ரீயாக தான் இருக்குது. பட் ஆல்ரெடி வந்து ஃபுல்லாக ரவுண்டானால் வந்து எப்பயுமே வந்து ஆளுங்க இருந்துகிட்டே தான் இருக்காங்க. ரைட், அப்போ நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஸ்லாட் கிடைக்குமா அப்படின்னா டவுட்டு தான். ஸோ இப்போ நமக்கு பாருங்கள் அந்த லெஃப்ட் ட்ராக் வந்து நல்லாவே ஃப்ரீயாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், லெஃப்ட் மோஸ்ட் இண்டிகேட்டர் நான் கொடுத்துட்டு ஃபார்வர்டில் நான் அப்படியே போகிறேன். இப்படி நீங்கள் போயிட்டே டக்குன்னு என்ன பண்ணக்கூடாது, இப்படி ரைட்டில் போகக்கூடாது. நீங்கள் ஒன்ஸ் வந்து அந்த இண்டிகேட்டர் வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த ட்ராக்ல போய் தான் வந்து இன்கேஸ் நீங்கள் தப்பாக போனாக்கூட கீழே இறங்கி யூ டர்ன் எடுத்துகிட்டு திருப்பி வாங்க. ஸோ டபுள் மைண்டடாக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எப்பயுமே வந்து கார் ஓட்டக்கூடாது இந்த இடத்துலன்னு கிடையாது. எப்பயுமே வந்து அந்த தப்பை வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. சரியா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த ரவுண்டானால் ஸ்ட்ரெயிட் இப்படி எடுக்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து நம்ம ரைட் பார்த்தாச்சு, லெஃப்ட் பார்த்தாச்சு, இப்போ ஸ்ட்ரெயிட். ஸோ ஸ்ட்ரெயிட் போகும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அகைன் நம்ம ரைட் மோஸ்ட் ட்ராக்ல தான் போகணும். ஏன்னா லெஃப்ட் மோஸ்ட் ட்ராக்ல போகிறவங்க எல்லாமே வந்து அந்த ரவுண்டானால் லெஃப்ட் எடுக்கிறதுக்காக தான் அதில் போவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ரைட்டில் தான் போகணும். ஸ்லோவாக வந்து நீங்கள் என்ட்ரி போங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இன்கேஸ் உங்களோட ஆல்ரெடி உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து என்ட்ரிக்கு வந்து ஆல்ரெடி வெஹிக்கிள் இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு வே கொடுத்துட்டு நீங்கள் என்ட்ரி ஆகுங்க. ஸோ எப்பயுமே வந்து ரவுண்டானால் ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, யார் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ட்ரி ஆகிறாங்களோ அவங்களுக்கு நம்ம வே கொடுத்து தான் ஆகணும். ஸோ இப்போ வந்து நம்ம முன்னாடி போகிறோம். இண்டிகேட்டர்ஸ் வந்து எதுவுமே நம்ம இப்போதைக்கு நம்ம கொடுக்க தேவையில்லை. எப்போ வரைக்கும் அப்படின்னா, இந்த லெஃப்ட் வேவ் நம்ம கிராஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து இங்கே இண்டிகேட்டரே கொடுக்கக்கூடாது. ஸோ இப்போ நம்ம ஒரு வெஹிக்கிள் வெயிட் பண்ணுது, அவங்களுக்கு வே கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஃபார்வர்டில் போகலாம். ஸோ ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து நம்ம ப்ரியாரிட்டி கொடுத்தாகணும். அவங்க முன்னாடி போகிறாங்க. இப்போ நமக்கு ட்ராக் ஃப்ரீயாக இருக்கான்னு பாருங்கள். இங்கே ரைட்டில் வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து வந்துட்டே இருக்குது. அதனால் நல்ல ஒரு வெயிட் பண்ணி உங்களுக்கு டேர்ன் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு கேப் கிடைக்கிது, முன்னாடி போகிறோம்.
ஸோ இந்த வேவை நீங்கள் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் இண்டிகேட்டர் கொடுக்கணும். அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம், நான் திரும்பலை ரைட் சைடில், நான் வந்து லெஃப்டில் நேராக தான் வந்து போக போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து லெஃப்ட் இண்டிகேட்டர் வந்து நான் கொடுக்குறேன். சரியா, இது மாதிரி லெஃப்ட் இண்டிகேட்டர் கொடுத்துட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உங்களோட வேலை வந்து ஃபார்வர்டில் நீங்கள் முன்னாடி போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.